வணக்கம். இன்னைக்கு நம்ம 2K CASIANZல என்ன பண்ண போறோம்? பாத்தீங்கன்னா ஒரு புக் ரிவ்யூ பண்ண போறோம். அந்த புக்கோட பேரு எட்டும் தூரத்தில் IAS. இதை எழுதினவர் டாக்டர் விஜயகார்த்திகேயன் IAS. இதுதான் அந்த புக்கு. எட்டும் தூரத்தில் IAS அப்படின்ற டைட்டில் கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளவு நம்ம கைக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்றத சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த புக்கு. ஸோ இந்த ஆத்தர் வந்து இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராக இருக்காரு. இவருடைய ரைட்டிங்ஸ், இவர் எழுதின புக் எல்லாமே புக்கு வாசிக்கிற பழக்கமே இல்லாதவங்களுக்கு கூட அந்த புக்ஸை வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பு மேலே ஒரு பெரிய ஆர்வம் வரும். சிலபஸ் அந்த மாதிரி நம்ம தேவைக்காக படிக்கிறது இல்லாமல் புக்ஸ் வாசிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கிறதுக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து IAS எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும், எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம தோல்விகள், அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நிறையா தோல்விகள் வரும், நிறையா விஷயங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய நம்ம குறிக்கோளாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமை வந்து எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு விஷயம். எட்டும் தூரத்தில் IAS அப்படின்ற டைட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கில் வந்து அவர் IAS அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக விளக்குறாரு. பொதுவாக வந்து இந்த IAS அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், நேர்கோட்டில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு IAS-ஆக இருக்கும்போது சில நேரங்களில் போலீஸாக யோசிக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் ஜட்ஜாக யோசிக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் வந்து நீங்கள் எல்லா மக்களுக்காக யோசிக்க வேண்டியதாக இருக்கும், எப்படி ஒரு இன்ஃபேக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாச்சும் கலவரம் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கலெக்டராக இருக்கீங்க, அந்த கலவரத்தை எப்படி சமாதானமாக முடிக்கிறது. ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மளுக்கு டெய்லியும் புது புது விஷயங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலை வந்து ஈஸியாக வந்து சலிச்சு போயிடாது, டெய்லி நம்ம ரெகுலராக ஒரே ஜாப் பண்ணுற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒர்க்கில் வந்து நிறையா பேருக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எளிய மக்களுக்கு வந்து நீங்கள் உதவி அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கூட உங்களால் ஏற்படுத்த முடியுன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றதுக்குள்ளே போவார். ஸோ அப்படி பார்க்குறப்ப யூபிஎஸ்சி எக்ஸாமில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது, ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ. இந்த மூணு ஸ்டேஜில் இந்த மூணுலேயுமே என்னென்ன சிலபஸ், ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரிக்கு என்ன சிலபஸ், அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன நேரங்களவில் நடக்கும், அந்த சிலபஸை வந்து நம்ம எப்படி படிக்கிறது, எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கீடு செய்கிறது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன அளவுக்கு நேரம் ஒதுக்கீடு செய்கிறது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யணும், அது வந்து எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நாட்டினுடைய அன்றாட நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், அரசினுடைய புதிய திட்டங்கள், இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, பெரிய பெரிய விஷயங்களை வந்து ஈஸியாக நம்ம எப்படி மனசில் பதிய வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, இன்கேஸ் இந்த மூணு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சாலோ இல்லை கடைசி கட்டத்தில் நம்ம தோல்வி அடைகிறதுக்கான நிகழ்வுகள் ஏதாச்சும் நடந்தாலோ அதிலிருந்து நம்ம எப்படி அந்த தோல்வியிலிருந்து நம்ம எப்படி கற்றுக்கிட்டு அடுத்த முறை வந்து இந்த தேர்வை அணுகிறது. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். இந்த புக்கு வந்து எடுக்கிற முதல் பக்கத்திலிருந்து முடிகிற கடைசி பக்கம் வரை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு தடவை மட்டும் படிக்கிறதுக்கா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, குறிப்பாக யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் ஆக வரைக்கும் எப்போ உங்களுக்கு தோணாலும் இந்த புக்கை நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும். இந்த புக்கில் வந்து இது மட்டும் இல்லாமல் சிலபஸ், அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். இந்த புக்கில் வந்து வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த IAS எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயம் வந்து ஊருக்குள்ளே சொல்லுவாங்க, நிறைய பேர் எழுதுவாங்க, எல்லாருனாலையும் பாஸ் ஆக முடியாது, பாஸ் ஆனாலும் IAS அப்படின்ற கேடருக்குள்ளே போக முடியாது. ஏன்னா IAS, IFS, IPS, IRS இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த IASன்றது டாப்பில் இருக்குது, அதனால அதெல்லாம் போக முடியாது, இப்படிலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் அந்த IAS எக்ஸாம் நினச்சாங்க அப்படின்னா எழுதி கிளியர் பண்ண முடியும். அதாவது அந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கிறவங்க 7 தடவைக்குள்ளே அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார். இன்னும் நிறையா புக் ரிவ்யூஸ் வந்து நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம பேசுவோம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த புக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பரிந்துரை. நன்றி.